இந்த உலகத்தில் ஆவி மற்றும் பேய் உள்ளனவா? பேய் எப்படி இருக்கும்? உலகம் முழுவதும் பேய்கள் உள்ளன என்பதனை மக்கள் எப்படி நம்புகிறார்கள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆவிகள் மனிதர்களுடன் தொடர்பு கொள்கின்றனவா, அல்லது மனிதர்கள் ஆவிகளுடன் தொடர்பு கொள்ள என்ன வழிமுறைகள் உள்ளன என்பதை பற்றி இங்கு விரிவாக பார்க்கலாம். ஆவிகள் குறித்து பல கதைகள் நாம் கேட்டிருப்போம். அப்பொழுதெல்லாம் நமக்கு மனிதர்கள் தொடர்பு கொள்ள பல டெக்னாலஜிகள் உதவி செய்கின்றன, அதுபோன்ற பல தொழில்நுட்பங்கள் ஏதேனும் ஆவிகளை தொடர்பு கொள்ள உள்ளதா, இதற்கு நாம் தீவிர தியானத்தில் ஈடுபட வேண்டுமா என்று பல்வேறு கேள்விகள் நமக்கு எழலாம். உண்மையில் ஆவிகள் பற்றி உண்மை தகவல்கள் ஆதாரங்கள் என்று இதுவரை எதுவும் உறுதிப்படுத்தவில்லை. ஆவிகள் பற்றி பல புத்தகங்கள் ஆய்வுகள் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருகின்றன. மக்களும் ஆவிகளை நோக்கி பயணத்தை இதுவரை கைவிடவும் இல்லை. ஏனெனில் நம் குடும்பத்தில் இறந்த ஒருவரை நாம் இன்றும் வழிபட்டு வரும் வழக்கம் பல மக்கள் கடைபிடித்து வருவதை பார்க்கலாம். அதேபோல் இறந்தவர்களுக்கு படையல் போடுவது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர். இவர்கள் இறந்த நபர் தாங்கள் செய்யும் செயலால் மகிழ்ச்சி அடைவார் என்ற நம்பிக்கையில் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர். இவ்வாறு தமிழர்கள் மட்டுமல்லாமல் உலகின் பல்வேறு இடங்களில் உள்ளவர்கள் இறந்தவர்களை கடவுளாக வழிபடும் வழக்கம் கொண்டுள்ளனர். அப்படியெனில் ஆவியில் இருப்பது உண்மைதானா என்ற கேள்வி எழலாம். அதற்கான விரிவான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பேய் என்பது நம் கண்ணுக்கு தெரியாமல் நம்மை சீண்ட நினைக்கும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இறந்த ஒருவர் ஆவியாக சுற்றித் திருவார் என்றும் அவர் மற்றவர் உடலுக்குள் புகுந்து தாம் என்ன செய்ய நினைக்கின்றோமோ அதை செய்வார் என்றும் நம்பிக்கைகள் உள்ளன. பேய்க்கு இன்று வரை என்ன வடிவம் என்று யாரும் உறுதிப்படுத்தியதில்லை. ஆனால் திரைப்படங்களில் நாம் பார்க்கும்போது அகோரமான தோற்றம், வெள்ளை நிற உடை, கருப்பு நிறத்தில் காற்றில் பறந்து செல்லும் வாய்வு போன்று காட்டப்படுகிறது. ஆனால் பலரும் இது மனித தோற்றத்திலேயே இருக்கும் என்று நம்புகிறார்கள். பேய்களும் மனிதர்களுக்கும் மிகப்பெரிய இடைவெளி உள்ளது. பாராசைக்காலஜி பேராசிரியர் ஹென்ஸ் ஹல்சர் இது குறித்து 119 புத்தகங்களை எழுதியுள்ளார். அவர் கூற்றுப்படி பேய்கள் என்பது மனநலம் பாதிக்கப்பட்ட மனிதர்களைப் போல் உள்ளது, ஆனால் பேய்களும் மனிதர்களுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் இறந்த நபர் அவர் உயிர் பிரிந்துவிட்டது என்பதை உணர முடியாமல் இருக்கும். எனவே அவரது ஆத்மா சாதாரணமாக நடந்து கொண்டிருப்பதாக எண்ணி அந்த குறிப்பிட்ட இடத்தை சுற்றி வரும். ஒருவேளை ஆசைகள் நிறைவேறாமல் துருமரணம் நடந்தால் அந்த ஆத்மாவால் விட்டு செல்ல இயலாது. பேய்கள் என்று குறிப்பிடப்படுவது ஒரு சிறிய அளவிலான பகுதியே. மற்றவை ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை உணர்வுபூர்வமாக மனதுடன் இணைந்துள்ளவை மட்டுமே. ஆவிகள் உண்மையில் உடலை விட்டு பிரிந்த பின் அவற்றுக்கு மற்றொரு உடல் இல்லாததால் பேய்களாக கருதப்படுகிறது. உண்மையில் அவர்கள் ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இல்லாமல் உள்ளனர் என்று பேராசிரியர் குறிப்பிடுகிறார். பேய்களுடனும் ஆவிகளுடனும் தொடர்பு கொள்ளும் திறன் ஒரு சாதாரண மனிதனிடம் இருப்பதில்லை. ஏனெனில் அது நம்பிக்கை சார்ந்த விஷயமாக பார்க்கப்படுகிறது. அது கண்ணுக்கு தெரியாத கடவுளை போன்று ஒன்று. பல ஆன்மீகவாதிகள் தாங்கள் ஆவிகளை பார்த்ததாகவும் தொடர்பு கொண்டதாகவும் உறுதிப்படுத்துகின்றனர். மனிதர்கள் போலவே ஆவிகளுக்கும் தனி உலகம் உள்ளது. நமது 5 அடிப்படை புலன்களை கொண்டுதான் ஆவிகளை தொடர்பு கொள்ள முடியும். அது முக்கியமாக இயற்பியல் சட்டத்தை மீறிய ஆவிகளுடன் தொடர்பு கொள்ள வழிவகை செய்கிறது. ஆவிகளுடன் தொடர்பு கொள்ள முக்கியமாக கருதப்படுவது பிரார்த்தனை தான். பல ஆன்மீகவாதிகள் வேண்டுதல் மூலம் ஆவிகளுடன் தொடர்பு கொண்டுள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளனர். இது ஆவிகள் உலகத்தில் முக்கிய ஒன்றாக கருதப்படுகிறது. மலேசியாவில் ஆவிகள் ஆய்வகம் சார்பில் EVP கொண்டு ஆவிகளின் சப்தத்தை ஆய்வு செய்ய முற்பட்டுள்ளனர். இதில் கிட்டத்தட்ட 600 சப்தங்கள் எடுக்கப்பட்டதாக அந்த ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஒரு சப்தம் பதிவு செய்கையில் ஆவி ஒன்று நன்றி என்று குறிப்பிட்டு விடைபெற்றதாக தெரிவித்துள்ளனர். ஓஜா போர்ட் என்னும் ஆவிகளுடன் தொடர்பு கொள்ளும் சாதனம் 1862 ஆண்டுக்கு பின் ஆன்மீகவாதிகளால் கண்டறியப்பட்டதாக நம்பப்படுகிறது. இது பல வகையில் உருவாக்கப்பட்டது ஒன்று. இதை பால்டிமோரை சேர்ந்த சார்லஸ் கர்னட் மற்றும் அவரது நண்பர்கள் ஓஜா போர்டு என்ற பெயரில் தயாரித்து விற்றுள்ளனர். இதற்கு காப்புரிமையும் அவர்கள் பெற்றுள்ளனர். இந்த ஓஜா போர்டு மூலம் 1987 ஆண்டு
இத்தாலியின் 38 வயது பிரதமர் ஆல்டோ மோரோ தீவிரவாதிகளால் கடத்தப்பட்ட போது இதை கொண்டு அவரை எங்கும் மறைத்து வைத்துள்ளனர் என்பதை கண்டறிந்ததாக ஆவணங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் கடவுளுக்கு மட்டும் தெரிந்த பிறப்பு மற்றும் இறப்பு விஷயங்களை கூட இந்த ஓஜா போர்டு கழித்துள்ளது. இது குறித்து பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டாலும் இது எதனால் நிறைவேறுவது என்பதை யாராலும் கணிக்க முடியவில்லை. ஆனாலும் அறிவியலாளர்கள் இந்த ஓஜா போர்டு என்பது மனிதனுக்கும் மனிதருக்கும் சார்ந்த போராட்டம் என்று சுட்டிக்காட்டியுள்ளனர். பொதுவாக இது ரப்பர் அல்லது மரத்தால் செய்யப்பட்டிருக்கும். இதன் அசைவிலே இது போன்ற செயல்கள் நிகழ்கின்றது என்று அவர்கள் நம்புகின்றனர். இதுபோன்று ஆவியல் அல்லது ஆவிகளுடன் தொடர்பு கொள்ளலாம் என்ற பல கருத்துக்கள் நிலவி வருகிறது. ஆனால் அறிவியல் இது முற்றிலும் மறுத்து வருகிறது என்பதுதான் நிதர்சனம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.